the best bride reception outfit. So reception la bride ku enna mari dresses podalam. So lehenga, kagra choli, long gown, designer gown. So idu ellame reception la bride potu paathaachu. Vera edavadhu new ideas kudunga abingra ungalku. So in the episode la 2020 la trendy ah poittu irukra bride reception dress cancan saree pathi dhaan innikku ungalku explain panna pora. So vaanga enna nu paakalam. I'm Raji Subramanian. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Stay home, stay safe அப்படிங்கறத ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சோ இன்னைக்கு ரிசெப்ஷன்ல பிரைட் வேர் பண்ணக்கூடிய கேன்கன் சாரியை பத்தி தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இது வரைக்கும் எங்களோட YouTube சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐகான் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சோ இது மூலமா நாங்க போடக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி எபிசோட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் மூலமா ரீச் பண்ணும். சோ இன்னைக்கு கேன்கன் சாரி எப்படி வேர் பண்றது அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். சோ இதுக்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது ரெண்டு சில்க் சாரி, ரெண்டு காஞ்சிவரம் சில்க் சாரியை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. சோ இதுலயே மாடல் நம்பர் 1, மாடல் நம்பர் 2 அப்படின்னு ரெண்டு விதமா நான் பிரிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் சாரீ நான் ப்ளூ கலர் சாரீ எடுத்திருக்கிறதுனால ஸோ இன்னொரு சாரியை நான் லாங் ஸ்கர்ட்டாக இந்த மாதிரி கோல்டு கலர் வர மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஏற்ற மாதிரி மேட்சிங் ப்ளவுஸையும் நீங்கள் மேட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ சாரீ எப்படி வேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லாங் ஸ்கர்ட்டை இந்த மாதிரி ஹிப்புக்கு கீழே சென்டர் பிளேஸில் வர மாதிரி நாட் போட்டுக்கோங்க. ஸோ எப்போதுமே யூஸ்வலாக நம்ம லெஃப்ட் சைடில் கார்னர் நாட் போடுவோம், பட் இந்த இடத்துல சென்டர் பிளேஸில் வர மாதிரி நாட் போட்டுக்கோங்க. மீதி இருக்கிறத உள்ளே டக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து நம்ம வேர் பண்ணக்கூடிய சில்க் சாரீஸை ரெடி பண்ணிக்கணும். இந்த மாதிரி ப்ளீட்ஸ் வச்சு பல்லு பாட்டை அழகாக நீட்டாக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதை ஐன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ளீட்ஸ் எல்லாமே அழகாக செட் ஆகிடும். ஸோ அதை உங்களோட லெஃப்ட் ஷோல்டரில் வச்சு நீட்டாக அழகாக சேஃப்டி பின் போட்டுக்கோங்க. ஸோ உங்கள் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் நீங்கள் வந்து ப்ளீட்ஸை செட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட முன் பக்கம் இருக்கக்கூடிய ஃப்ரண்ட் சைடில் இருக்கக்கூடிய ப்ளீட்ஸ் எல்லாமே நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து நம்மளோட சென்டர் பிளேஸ் பேக் சைடில் வச்சு மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஏன்னா அதுலேருந்து தான் நம்ம ப்ளீட்ஸ் வைக்க போகிறோம். ப்ளீட்ஸ் வைக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஏன்னா இந்த சாரீஸ் எல்லாமே லெஹெங்கா டைப்பில் காட்டக்கூடியது இந்த ப்ளீட்ஸ் தான். ஸோ இதை நம்ம இந்த மாதிரி ஸ்லோவாக உங்களோட தம் ஃபிங்கர் அண்ட் இண்டெக்ஸ் ஃபிங்கரை மாறி மாறி வச்சு ஸோ இந்த மாதிரி அழகாக ப்ளீட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ப்ளீட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். மெதுவாக அழகாக நீட்டாக இந்த மாதிரி ப்ளீட்ஸை அடுக்கிக்கோங்க. ஸோ ப்ளீட்ஸ் எல்லாமே வச்சு முடிச்சதுக்கப்புறமா அது எல்லாமே லைனில் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ப்ளீட்ஸை அழகாக செட் பண்ணிக்கோங்க. இப்போ செட் பண்ண அந்த ப்ளீட்ஸை உங்களோட ரைட் சைட் கார்னரில் நம்ம வந்து டக் பண்ண போகிறோம். ஸோ அழகாக நீட்டாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி நீங்கள் டக் பண்ணிக்கோங்க. வச்சுருக்கிற ப்ளீட்ஸ் எல்லாமே நம்ம எவ்வளோ மூவ் பண்ணாலும் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சேஃப்டி பின் போட்டு நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். ஸோ அழகாக நீட்டாக செட் ஆகிற மாதிரி ஒரு சேஃப்டி பின் போட்டுக்கோங்க. ஸோ போட்டதுக்கப்புறமா இந்த ப்ளீட்ஸ் எல்லாமே உங்களுக்கு சென்டர் பிளேஸில் நம்ம மூவ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்கர்ட்டோடு சேர்த்தே நீங்கள் வந்து அப்படியே டேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இதனால தான் நம்ம வந்து நாட்டை வந்து லெஃப்ட் சைட் கார்னரில் நம்ம டைட் பண்ணாமல் சென்டர் பிளேஸில் வச்சு நம்ம நாட் போட்டோம். ஸோ மீதி இருக்கிற எண்ட் ஆஃப் த சாரியை இந்த மாதிரி ப்ரில்ஸ் ப்ளீட்ஸ் எல்லாமே வச்சுக்கோங்க. ஸோ ப்ளீட்ஸ் வச்சு அந்த இதை அழகாக டக் பண்ணிக்கோங்க அந்த சைடில். ஸோ நீட்டாக அழகாக டக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம அழகான ஒரு கேன்கான் சாரியை ரெடி பண்ணியாச்சு. ஸோ இதுக்கும் ஒரு சேஃப்டி பின் போட மறந்துடாதீங்க. ஸோ அழகாக நீட்டாக ஒரு சேஃப்டி பின் போட்டுக்கோங்க.
இதுதான் கான்கான் சாரியோட ஃபர்ஸ்ட் மாடல், பியூட்டிஃபுல்லா இருக்கு. சோ இப்போ மாடல் நம்பர் 2 இதுல பார்க்க போறோம். சென்டர் பிளேஸ்ல வச்சு கட்ட வேண்டாம். ஸோ உங்களோட லெஃப்ட் கார்னர்ல வச்சு நீங்க நார்மலா வேர் பண்ற மாதிரி தான் இன்ஸ்கர்ட் வேர் பண்ணணும். நான் ரெண்டு விதமான சில்க் சாரீஸ் எடுத்திருக்கேன். ஸோ முதல் சில்க் சாரிய ஸோ உங்களுக்கு எப்படி ஸ்கர்ட் மாதிரி நம்ம பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் இதுல பார்த்துட்டு இருக்கோம். அதாவது குட்டி குட்டி ஃப்ளீட்ஸ் எடுத்து பக்கத்துல பக்கத்துல வர மாதிரி நீங்க வந்து ப்ளீட்ஸ் வைக்கணும். ஸோ அப்பதான் உங்களுக்கு ஸ்கர்ட் ஃபீல் கிடைக்கும் அதுல. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம், பார்த்து குட்டி குட்டியா வைங்க, அழகாக ஒரு ஸ்கர்ட் மாதிரி அதுவே மாறிடும். ஸோ ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள், அதை நீட்டாக அழகாக செட் பண்ணிக்கலாம். ஸோ மீதி பேக்கில் இருக்கிற சாரியை அழகாக நீட்டாக இன்ஸ்கர்ட்குள்ளே டக் பண்ணி விட்டுக்கோங்க. முன்னாடி மாடலுக்கு பண்ண மாதிரி இந்த சாரியும் பல்லு பார்த்து அழகாக நீட்டாக அயன் பண்ணி செட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை உங்களோட லெஃப்ட் ஷோல்டரில் வச்சு சேஃப்டி பின் அழகாக போட்டுக்கோங்க. ஃப்ரண்ட் ப்ளீட்ஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ப்ளீட் சென்டர் பிளேஸில் வச்சு மெஷர்மெண்ட் எடுத்துட்டு அந்த இடத்துலேருந்து ப்ளீட்ஸ் வைக்க ஆரம்பிங்க. ஸோ ப்ளீட்ஸ் முன்னாடி காமிச்ச மாதிரி இண்டெக்ஸ் அண்ட் தம் ஃபிங்கர் மூலமாக அழகாக நீட்டாக குட்டி குட்டி ப்ளீட்ஸ் வச்சுக்கோங்க. ஸோ அந்த ப்ளீட்ஸ் எல்லாமே அழகாக லைனில் இருக்கிற மாதிரி செட் பண்ணிவிட்டு பேக் சைட் சென்டர் பிளேஸில் வச்சு நீங்கள் சென்டராக இருக்கிற மாதிரி பார்த்து உள்ள டக் பண்ண போகிறீங்க. ஸோ உள்ளே நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி டக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது உங்களோட பேக் சைடு அப்படிங்கிறதுனால உங்களோட கம்ஃபர்டபுள் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அழகாக லைனில் இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அடுத்து சேஃப்டி பின் போட்டு இதை கம்ப்ளீட்டாக லாக் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல ஒரு சேஃப்டி பின் போட்டு அதை லாக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நம்ம மீதி இருக்கிற சாரீஸ் எல்லாமே எடுத்து நம்ம ப்ளீட்ஸ் வச்சு முன் சைடில் நம்ம கொண்டு வர போகிறோம். ஸோ அதை அழகாக முன் சைடில் இந்த மாதிரி பார்டர்ஸ் மேலே வர மாதிரி அழகாக ப்ளீட்ஸ் வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களோட ரைட் ஹேண்டோட தம் ஃபிங்கர் இண்டெக்ஸ் ஃபிங்கர் வச்சு நீங்கள் ப்ளீட்ஸ் வச்சுக்கலாம். ஸோ அதை உள்ளே அழகாக அந்த பார்டர்ஸ் தெரிகிற மாதிரி சென்டர் பிளேஸில் வச்சு லாக் பண்ணிக்கோங்க, அதை டக் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அதை டக் பண்ணி விட்டுட்டு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அழகாக நம்ம வேர் பண்ணியிருக்கிற கான்கான் சாரீ உங்களுக்கு கிடச்சிரும். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த கான்கான் சாரீ. இப்போ 2020ல ரொம்ப ட்ரெண்டியாக போயிட்டுருக்குற இந்த கான்கான் சாரீ எப்படி வேர் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கான்கான் சாரீ வேர் பண்ணுறதுனால உங்களுக்கு ரெண்டு சில்க் சாரீஸ்மே நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நார்மலி ரிசப்ஷனுக்கு நம்ம வாங்கக்கூடிய 50,000லேருந்து 1,00,000 வரைக்கும் இருக்கக்கூடிய காக்ரா சோலியாக இருக்கட்டும் இல்லை லெஹெங்காவாக இருக்கட்டும், ஸோ அதை ரீயூஸ் பண்ண முடியாது. திரும்ப இன்னொரு ரிசப்ஷனில் போய் யூஸ் பண்ணவும் முடியாது. ஸோ பட் இந்த சில்க் சாரீஸை நீங்கள் வாங்குறது மூலமாக இந்த ரெண்டு சில்க் சாரீஸ் திரும்ப நீங்கள் எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இந்த சாரீஸ் இருக்கும். அண்ட் நீங்கள் வந்து பிரைட் லுக்குக்கு ஆப்டா இந்த ட்ரெஸ்ஸஸ் இருக்கும் அப்படிங்கிறதும், அண்ட் அதுக்கும் மேலே இந்த சில்க் சாரீஸை நீங்கள் நான் சொன்ன மாதிரி நீங்கள் வேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இன்னும் மற்றவங்கள்லேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இன்னும் ரொம்ப அழகான எலிகண்ட் லுக் தரக்கூடியதாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் வந்து இந்த சாரீஸை உங்களால் வேர் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் மேக்கப் போடுற ஆர்டிஸ்ட்டை கொடுத்தீங்கன்னா கூட அவங்களும் இந்த கான்கான் சாரியை பற்றி உங்களுக்கு எப்படி வேர் பண்ணணும் எப்படி வேர் பண்ணி விடணும் அப்படிங்கிறதையும் அவங்க பார்த்துப்பாங்க. ஸோ இந்த கான்கான் சாரியை பற்றி நான் கொடுத்த இந்த டிப் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். ஸோ இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா எங்களோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, அண்ட் கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐகான் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது மூலமாக நாங்கள் போடக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி எபிசோட்ஸோடையும் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களை வந்து கரெக்டாக ரீச் பண்ணும். மீண்டும் அடுத்த எபிசோட்ஸில் நியூ இன்ஃபர்மேஷனோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் இட்ஸ் பாய் ஃப்ரம் ராஜி சுப்ரமணியன் அண்ட் ஸ்ரீ சாய் சில்க்ஸ் டீம்.